கைஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 130-160 வரக்கூடிய கட் ஆஃப் வந்து வீடியோஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதோடய ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. இது வந்து பார்ட் 2 வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களை வந்து பேலன்ஸ் இருக்க காலேஜஸான லிஸ்ட்டே நான் வந்து கண்டிப்பாக தரேன். உங்களை வந்து வித் கோடோட நான் தரேன், எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லிஸ்ட்டு எடுத்து வச்சு அதில் பெஸ்ட் காலேஜ் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண ரொம்ப நல்லது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரது எந்த காலேஜ் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து சென்னையில் தான் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ஒரு நல்ல காலேஜ் தான், பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1231. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல். அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2628. இது வந்து நாமக்கல் சைடில் இருக்க ஓரளவு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இது ஃபாலோட் பை பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அண்ட் இது வந்து கோயம்புத்தூர் இருக்க ஒரு காலேஜ் தான். ஸோ இதோட கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2716. அண்ட் இது ஃபாலோட் பை பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொள்ளாச்சி. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான காலேஜ் தான். அண்ட் இந்த ஒரு கட் ஆஃபில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைங்க. அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2741. அண்ட் இது ஃபாலோட் பை ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ஒரு தரமான காலேஜ் தான். ஸோ இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2329. அண்ட் இது ஃபாலோட் பை உங்களோட சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது வந்து சென்னையில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜுமே வந்து ஓரளவு இந்த டீசெண்டான ஒரு கட் ஆஃபில் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 1216. அண்ட் இதுக்கப்புறம் என்ன காலேஜ் வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே சென்னையில் தான் இருக்குது. அண்ட் இதோட கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 1324. அண்ட் இது ஃபாலோட் பை ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ரொம்ப 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 ஒரு சூப்பரான கேம்பஸ், டவுட்டே கிடையாது. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குங்க. அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2725. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2726. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அண்ட் இதோட கோடுமே வந்துட்டு உங்களுக்கு 2739. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்பி கோயம்புத்தூர். ஸோ இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2757. அண்ட் இது ஃபாலோட் பை உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இது வந்து கரூரில் இருக்கிற பிரான்ச்சு. ஸோ இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2622. அண்ட் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா விஎல்பி ஜானகி அம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ இதுவுமே ஓரளவு டீசெண்டான காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. நல்ல ஒரு கேம்பஸ், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு காலேஜ் தான். ஸோ இதோட கோட் அப்படி பார்த்தீங்கன்னா 2722. ஓவராலாக நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருந்தா எல்லா காலேஜுமே வந்து ஒரு டீசெண்டான காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற காலேஜ் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு கட் ஆஃப்ல இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.